இஃப் நான் உங்கள் செந்தூரன், நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் நிற்கிறேன். அதாவது முல்லைத்தீவு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மீனவர்களுடைய வாடி பகுதியிலேருந்து நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொக்லாய் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதிக்கு போகிறேன். இங்கேருந்து கொக்லாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக காலையில் 10:30 நாங்கள் வந்து இனிமேல் இந்த பகுதியிலேருந்து கொக்லாய்க்கு போகிறோம். ஏன் செந்தூரன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சரியான மழை இந்த பகுதி எல்லாமே முல்லைத்தீவில் இன்றைக்கு தான் மழை பெஞ்சிருக்காம். நம்ம வந்து இனிமேல் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் கொக்லாய், இனிமேல் அந்த கொக்லாய்க்கு இடப்பகுதியில் இருக்கிற நிறைய இடங்கள்லாம் உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக போவோம். இதான் இப்போ நம்ம நிற்கிற அந்த மீனவர் வாடிகள் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதியில் அவ்வளோ பெரிய டீம் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லி. ஏன்னா இந்த மீனவர் பகுதியில் இருந்து வாழக்கூடிய அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் அனைத்து பேர் அவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல விதமாக வந்து கதைக்கிறாங்க. உண்மையே அந்த வன்னி மக்கள் வந்து அந்த பழகிறதுக்கு வந்து அவ்வளோ இலகுவா என்ன சொல்கிறது, அவ்வளோ இதாக பழகிறாங்க மக்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறது. சரி, நாங்கள் இனிமேல் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நேராக போய் கொக்லாய்க்கு போகணும். ஸோ இனி 36 கிலோமீட்டர்னால் நான் இங்கேருந்து போக அப்படின்னு 2 மணி 3 மணி ஆகும் நம்புகிறேன். அதோட இன்றைக்கு காலநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. சரியான மழை இடைக்கிடையே பார்த்திங்கன்னு சொன்னால் மழை தூரலாம் பெய்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் நாங்கள் அங்கே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்து முல்லைத்தீவு கடைகள் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் காலையில் திறக்கலை. என்ன சம்பவம், மலையால் தான் உள்ளே இருக்குது. நீங்கள் அப்படி இந்த பகுதியில் போயிடுவோம். இதெல்லாம் முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டுங்க. இதெல்லாம் காட்டியிருப்பேன் முல்லைத்தீவு நகர பகுதியில் வந்து இந்த பகுதியில் நான் உங்களுக்கு முழுமையாக காட்டியிருப்பேன். பார்க்காத பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கடுத்தது நாங்கள் எங்கே போனால் கொக்கலாய் திரும்ப ரோட்டுக்கு போனோம். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வார சந்தியால் நாங்கள் இடதுபுறம் திரும்பி போகணும். திரும்பி போனால் இதில் என்ன போட்டிருக்காங்க சொன்னால் கொக்கலாய் கடல் நீர் ஏறி 36 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நாங்கள் அந்த கலப்பு பகுதிக்கு போகணும்னு சொன்னால் 37 கிலோமீட்டர் ஆகும். ஏன்னா இவங்க வந்து அண்ணலவை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்பில் ஏதாவது பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால் அந்த தொங்கல் முனைக்கு போகிறது சரியாக 37 கிலோமீட்டர். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அங்கே இருக்கிற முக்கியமான இடப்பகுதி எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ 36 கிலோமீட்டருங்கிறது வந்து எனக்கு தூரம் இல்லை. ஆனால் இந்த கால நேரம் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இடைக்கிட மழை பெய்யுது. அதோடய கொக்லாய் பகுதிகள்லாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வந்து பெய்தான். அங்கே இருக்கிற ஆக்களை நான் கால் பண்ணி கேட்டிருக்கேன். அதோட இந்த முல்லைத்தீவில் இருக்கிற இந்த கரையோர மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்த எனக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சல் இல்லாமல் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறேன் வந்து அந்தளவுக்கு உபசரிச்சரித்து என்னை வந்து கவனிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து சாதாரணமாக விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் 3500 ரூபா கட்டிருந்தாங்க. ஸோ 3500 ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். என்னடா இப்படி சொல்கிற 3500 ரூபா அதிகம்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன காரணம் சொன்னால் உண்மையாகவே நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த காசு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா அந்த 3500 ரூபாய்க்கு நான் 2 நாள் சாப்பிட்ருவேன். ஒரு பிள்ளைகள் இனிமேல் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். அதோட மழை தூடுதுங்க, அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இடையில் மழை பெஞ்சா என்ன செய்கிறேன்னு தெரியல, பார்ப்போமே. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்ணாப்புலவு அப்படின்னு சொல்கிற இடம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து மயானம், கிறிஸ்தவர்களுடைய மயானம், அதே மாதிரி இஸ்லாமியுடைய மயானம்னு சொல்லி மூன்றுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொன்னால் எல்லா பகுதியும் எல்லா மக்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து இருக்காங்க. அதோட இதில் பார்த்திங்கன்னா மூ முல்லைத்தீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஒன்று இருக்குது. இதில் அதுதான் நான் கடந்து கொண்டு போகிறோம்.
அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த இங்கே மதங்கள் இருக்குது தானே, இந்த மதங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வந்து ஒரே இடத்துல அந்த இறுதி மயானம் சொல்லுவாங்க, அது இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கும்போது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இந்த சண்டையே வராது. ஆனால் இந்த சண்டையை வச்சு தானே வருமானம் விட்டுறோம், அதானே பிரச்சனையாக இருக்குது. சரி, நாங்கள் வந்து ஏதாவது முக்கியமான இடம் தான் உங்களுக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கள்ளப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறோம். மூ கள்ளப்பாடு பாடசாலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற இடத்துல, இதில் அதை தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு போயிட்டுருக்கிறோம். மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ காலையில் வருவது மாலையில் வருவது என் அடி விளையாட்டு, நிலவே நிலவே சரிதான் கதனை பாடு. மூன்று 33 கிலோமீட்டர். மாங்குளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 43.5 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இது வேறு ஒரு சந்தை பகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரியாக தெரியலை, என்ன இடம்னு சரியாக பார்க்கவும் முடியலை. சரி, போயிட்டு இருப்போம், எங்கேயும் போட்டில் கூட காணலாங்க, இல்லாட்டி வாசித்து சொல்லலாம். ஐயோ, கடை பூட்டி இருக்கு அண்ணா. இது என்ன இடம்? சிலாவத்தை. இது வந்து சிலாவத்தை இருக்கிற பகுதி தான். அதான் அவங்களுக்கு டவுன் மாதிரி இருந்துச்சு தான், ஏதோ பார்க்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலம்பில் புனித அந்தோனியர் தேவாலயம் 9.9 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் முதல்ல ராமி கேம்ப் இருந்தது, இவன் அந்த கேம்பெல்லாம் எடுத்துட்டாங்க. இதில் பல கடைகள்லாம் கட்டி கொண்டிருக்காங்க, இதில் கேம்ப் இருந்தாலும் எடுத்துட்டாங்க. சரி, போவோம். அது தமிழ் வித்தியாலயம் வந்து போட்டுட்டு பாருங்க. என்ன கோயில் தெரியல, பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது. அதோட இந்த இடம் இப்போ சிலாவத்தை தான். இது என்ன இடம்னு தெரியலங்க உண்மையாகவே. இதுவும் சிலாவத்தை தாங்க, தெற்குன்னு போட்டிருக்கு. ஏதோ ஒரு இடம் இன்னும் நம்ம சிலாவத்திலேயே தான் இல்லையா? உண்மையாகவே தாங்க, இந்த காலையில் நேரத்தை செய்கிற காரியம் தான் உருப்படும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது என்னோடய வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துருக்கேன். 10 மணிக்கு வெளிக்கிட்டதால் ஒரு மாதிரி பஞ்சு குணமாக இருக்குது. அதான் ஜோகரி போ ஹீரோஹான். இது என்ன இடம்? இது என்ன ஜெட்கி எல்லாம் வச்சுருக்காங்க, ஜஸ்கி ஜஸ்கி. எங்கேயாவது ஒரு கடையில் நிப்பாடிங்க, தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போவோம். இனி எதுவும் முக்கியமான இடம் தான் உங்களுக்கு காட்டுறேன். பைத்து குத்துமா சைக்கிள் ஓடும்போது? ஜாலியானது. இப்போ நாம கிட்டத்தட்ட அலம்பில் சந்தைக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலதுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ஏக்கரில் தென்னம்பிள்ளை இருக்குது. அது வந்து ஒரு கிறிஸ்தவ ஃபாதருடையதான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல உதவிகளெல்லாம் செய்தார். இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலம்பில். எனக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க, இந்த அலம்பில்ல உடுப்பு குளம் தமிழ் வித்தியாலயம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடசாலைக்கு போகிற வழி தான் காட்டியிருக்காங்க. இதால் உடுப்பு குளம் அலம்பில் இருக்கிற இடம் நினைக்கிறேன். அலம்பில், சரி சரி. இதில் அலம்பில் ஒரு முருகன் கோயில் இருக்குது,
அதோட முன்னுக்கு அலம்பில் மிகப்பெரிய ஒரு முகாம் இருக்காம் இராணுவ முகாம். சரி, நாங்கள் எங்களை போய் பார்ப்போம். அதில் அதில் அலம்பில் சந்தி வரும்னு நினைக்கிறேன். அதையும் உங்களுக்கு போய் காட்டிடுறேன். இளந்தென்றல் விளையாட்டுக் கழகம்னு சொல்லி இருக்கு அலம்பில் இருக்கிற அந்த விளையாட்டு மைதானம் இது. இங்கே நிறைய என்ன சொல்கிறது விளையாட்டு போட்டியெலாம் நடந்து போல இருக்குது. ஃபுட்பால் மேட்ச். நாங்கள் இனி அந்த கேம்புக்கிட்ட வந்துட்டோம். சென்னை பயிற்சி சபை என்றது உயிரியல் கட்டுப்பாடு பிரிவு. இதுதான் வந்து அலம்பில் இருக்கிற இராணுவ முகாம். கமநல சேவையல் நிலையம் அலம்பில். இதால் குமரமுனைக்கு போனோம் சொன்னால் 4 கிலோமீட்டர். அலம்பில் சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு சாப்பாடு கடையும் இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் பார்க்கலாம். திருவண்ணாமலை எங்கே போரியல் போரியல் பொறியியல் இங்கே தான் வந்து சனத்தம் இருக்குது. அப்போ அதில் பார்க்குறது வந்து கும்பணமலை சந்தியை தான் நாங்கள் வந்து தாண்டி வந்துட்டோம். கும்பணமலைன்னு சொல்லலாம், அலம்பில் சந்தின்னு சொல்லுவாங்க. கும்பணமலை அலம்பில் போகிற இது அந்த ரோட்டில் போனால் கூட நாங்கள் வந்து குருந்தூர் மலைக்கு வந்து போகலாம். அலம்பில் ரோமன் கத்தோலிக்க மகா வித்தியாலயம் சொல்லி இதில் ஒன்று போட்டு ஒன்று போட்டிருக்காங்க. சைக்கிளுக்கு பின்னுக்கு காத்துறேன்னு அதாங்க சைக்கிள் ஓட கஷ்டமாக இருக்குது. அலம்பில் இருக்க சந்தை நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலை வீதி அலம்பில் சைக்கிள் கடையவே காணல. அங்கே காத்தடிப்பு கொண்டு பார்த்தா சன சமூக நிலையம் அலம்பில் சுத்தமாக அந்தோனியர் ஆலயம் அந்த இது அலம்பியர்கள் சேர்ச்சு நினைக்கிறேன். பெரிய சேர்ச்சி தான் இது. இந்த வளைவை தாண்டி போகணும். அதோட இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 11:16.
அலமேலுக்கு வந்திருக்கோம். இதில் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, இங்கேயும் அம்புக்குரிய போட்டு அனுப்பியிருக்காங்க உள்ளால. இப்போ திருவண்ணாமலை போறேன். தமிழ் தமிழ் தான். எங்கே இருந்து போறீங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து. யாழ்ப்பாணம் சும்மா டூரா? ம், சும்மா சைக்கிளிங். சேனல் யூடியூப் சேனல் இருக்கா? யூடியூப் சேனல். ம், என்னது சேனல் நேம்? செந்தூரன் விலாக்ஸ். செந்தூரன் விலாக்ஸ். பிஎல். ம், பிஎல் லாஜி. பிஎல் லாஜி. எங்க பள்ளிக்கூடத்துல கிளாஸா? கிளாஸ் போயலவா? நான் திருவண்ணாமலை தான். யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு யாழ்ப்பாணத்து வந்து வரேன். போயிட்டு யாழ்ப்பாணத்து வந்து வரேன். ஓ, இந்தியோட இல்லாத நாள். ம், இங்கே லாகல் கூட வேணே கிரீடம் பார்த்தீங்க சொன்னா, அலம்பில் இருக்கிற பிரதான வைத்தியசாலை. அதோட என்ன இடதுபடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்குது. சார், இங்கே மக்கள் கூடுதலாக என்ன தொழில் செய்வாங்க? கடல் தொழில் தானே. இப்போ இங்கேருந்து கொக்கலா எவ்வளோ தூரம்? 15 கிலோமீட்டர். அப்போ நாம் வந்து இவ்வளோ நேரம் 17 கிலோமீட்டர் வந்து கடந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அரமணித்தியாலத்தில். இனிமேல் நாங்கள் கொக்லாயில் இருக்கிற 16 சந்தியா அது சொல்கிறவங்க, அந்த ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது கேப்பாப்பில், அந்த சந்தியால் அந்த சந்தியில் இருக்கிற கடையில் போயிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கொக்லாய்க்கு போவோம். கொக்லாயிலிருந்து நம்ம திரும்ப திருவண்ணாமலைக்கு போவோமான்னு தெரியாது. நம்ம கொக்லாயில் இருக்க முகத்துவாரத்தில் இருந்து அதுக்குள்ளே ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவுக்கு முடிஞ்சளவு போது ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம், நாங்கள் போனால் தான் தெரியும் தீவுக்கு எவ்வளோ பணம் வந்து வசூலிப்பாங்க. அதுவும் தெரியாது, என்ன அது வந்து ப்ரைவேட் ஒரு ஆக்கள் தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த தீவுக்கு என்ன மாதிரி பணம் கட்டுறதுலாம் தெரியல. அங்கே போய்ட்டு நான் விசாரித்து உங்களுக்கு இந்த வீடியோக்கான நிறைய சொல்கிறேன். வரப்போறீங்களா? அலம்பில் இருக்க சமுர்த்தி வங்கி. அலம்பில் செம்மலை என்ன, இது செம்மலைக்கு வந்துட்டோம் நாங்கள் அலம்பில் தாண்டி. இதெல்லாம் நான் சந்தையா? நகரசபை போல இருக்கண்ணே, பிரதேச சபை. இதெல்லாம் போகிறீங்க? ஆ, சரி சரி சரி, ஓகே ஓகே, பாய். ம், சரி, ஓகே, பாய். இது கிரவுண்ட்ஸ் தானே? ம், செம்மலை கிரவுண்ட்ஸ். ஃபுட்பால் கூட விளாடுறோம். மாணிக்க பிள்ளையார் ஆலயம் சொல்லி போட்டிருக்காங்க அதில், செம்மலை மாணிக்க பிள்ளையார் ஆலயம் முல்லைத்தீவு விதி. கொக்குலாயில் மலையாம கேள்விப்பட்டேன், இங்கே மலை தூரிட்டு இருக்கு. ஆ, இங்கே ஒரு கிடாசண்டை நடக்குதுங்க, கிடாசண்டை. இது என்னது, இது செம்மலை ஸ்கூலா? ஆ, இது செம்மலையில் இருக்கிற பாடசாலை. என்ன பாடசாலைன்னு பேர் தெரியல, பார்ப்போம். முன்னுக்கு இது போட்டிருப்பாங்க நுழைவாயில், பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சிங்கி தானா? இங்கே எவ்வளோ பிள்ளைகள் படிப்பாங்க கூடுதலில்? 300 400 குறைவு தானே. ஏதோ ஓயில் வரைக்குமா, ஏழு வரைக்கும் இருக்கா? ஏழு வரைக்கும் பயலாக இருக்குது. ஆ, பெரிய ஸ்கூல் தான். இப்போ என்னென்ன போட்டிருக்கு பேர்? செம்மலை மாமா வித்தியாலயம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு இந்த பகுதி, இதுதான் வந்து நாயாருக்குள்ள இந்த கலப்பு பகுதி. இது முழுக்க வந்து கண்டல் தாவரங்கள் தான் இருக்குது. உண்மையாகவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் வளர்ப்புக்கு நல்ல ஏற்ற ஒரு இடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கால்நடைகளை வந்து இந்த பகுதியில் வந்து வளர்ப்பு செய்கிறாங்க. அந்த ஒரு இடம் தான் இது. பார்க்க அழகாக இருந்துச்சு. இதில் வந்து நிற்பமா அப்படின் சொல்லிச்சேன் பார்த்தா. அது பிறகு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து
அந்த ஒரு சந்தி இருக்குது, 16 மீட்டர் சந்தின்னு சொல்லுவாங்க, இங்கே கோப்பாவிலையோ ஒரு இடம்னு சொல்கிறாங்க அந்த இதுக்கு அந்த சந்தி. ஸோ அதனால் நான் இதில் டெண்டை போடுவேன்னு சொல்லிங்க, டெண்டெல்லாம் தூக்கிட்டு வந்து நான் இதில் இருப்பேன் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன்னு சரிப்பட்டு வரலை. என்ன காரணம்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ மழை இதாக இருக்குது, தப்பி தேடி நான் டெண்டை போட்டு மழை பெஞ்சிடுன்னு சொன்னால் எல்லாமே வந்து சொதப்பிடும். ஏன்னா இங்கேருந்து கொக்குலாகி போகணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம், அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்த பகுதியில் இருக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து போவோம். என்ன பிரச்சனை சொன்னால் மழை தான் பிரச்சனை, மழை இப்போ பெய்யாமல் இருக்கும்னு சொன்னால் நான் வந்து நிச்சயமாக இதில் வந்து கட்டாயம் இருந்து ஒரு 2 மந்தெல்லாமாவது இங்கே இந்த பகுதியில் இருந்துட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இந்த கலப்பு பகுதியில் போட்டால் கூட வடிவாக இருந்துட்டு போகலாம், ஆனால் அப்படி இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து இதை பார்த்துட்டு போவோம். நம்மளோட சைக்கிள் ஏதோ அங்கேயே விட்டுட்டு சொன்னால் இந்த புல்லில் பற்றி சொன்னால் நிறைய முள் மரங்கள் இருக்குது, அதனால் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனை வரும் நம்மளுக்கு. அதனால் நான் வந்து அப்படி விட்டுட்டேன். சரி, இனி பார்ப்போம். இனி வந்து நம்ம இங்கேருந்து வேறு ஏதாவது பகுதியில் போயிட்டு பார்ப்போம். இந்த பகுதியை வந்து நீங்களும் ஒரு பார்த்துக்கணுங்க. இதுக்கு அடுத்ததான் நாயாறு வந்து பாலம் வரும், அந்த பாலத்தையும் பார்த்துட்டு அப்படி வந்து கோக்குலாக்கி போவோம். ஒரு பெட்ரோல் செட், நாயாரில் இருக்கிற பெட்ரோல் செட் தான் இது. கரு 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 லாபத்தை. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயாரில் இருக்கிற பாலம், நாயாறு பாலம் தான் இது. கரு 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 வாயி சொக்குச்சப்பு நாயாறு முல்லைத்தீவு முனியப்பர் ஆலயம். இதாங்க நாயாறு பாலம். லஜக் பஜக் லஜக் கரு கரு கரு. நாங்கள் வந்து செம்மலையில் இருக்கிற அந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாயாரில் இருக்கிற அந்த பாலத்தை தாண்டிட்டோம். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு புத்தர் சிலை ஒன்று தெரியுது, என்னென்னு தெரியல. இது விகாரியோ ஒரு கோயிலையோ தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குலாய் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் சரியாக நாயார் பாலத்தை தாண்டிட்டோம். அதோட இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 12:03
மதியம் ஆயிடுச்சு ஆனால் வெயில் குறைவாக இருக்குது இங்கே பக்கங்கள் என்ன காரணம் சொன்னால் இப்போ வந்து கொக்கலாய் பகுதியில் வந்து மழையாம் நான் வந்து ஏற்கனவே அங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட மூலமாக இந்த முல்லைத்தீவில் கடல் தொழிலாளிகள் மூலமாக கொக்கலாய் கலப்பில் இருக்க கடல் தொழிலாளிகள்ட்ட விசாரித்து அங்கே என்ன மாதிரி காலநிலை இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுட்டு தான் வந்து சைக்கிள் பயணத்தை எடுத்துட்டேன். அது பார்த்திங்க சொன்னால் முல்லைத்தீவில் இப்போ நான் இந்த நேரத்தில் பார்த்திங்க சொன்னால் காலையில் கடுமையான மழை அந்த மழை அப்படியே பொழிந்து கொண்டு பார்த்திங்க சொன்னால் கொக்கலாய் பகுதிக்கு போயிருக்கு. அதனால் இப்போ கொக்கலாய் பகுதியில் சரியான மழையாம். அது மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவில் மழை இல்லை, அதுக்கு பிறகு தான் நான் வெளியிட்டு வந்தேன். அது நம்ம வந்து இப்போ மழையை வந்து பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். பாப்போம் எங்கேயும் தரமான சம்பவம் பண்ணாமல் இருந்தால் சரி இந்த மழை. ஆனால் நம்பிக்கை இருக்குது எனக்கு, பார்ப்போம் நம்பிக்கையை காப்பாற்றுறமா இல்லையான்னு கடவுள் தான் முடிவெடுக்கணும். அதில் இந்த விகாரக்கிட்ட வந்து நினைக்கிறேன் ஜி ஏத்தம். ஐயோ இந்தலாம் சைக்கிள் ஏற்றுறாருங்க, இந்த மலையெல்லாம் சைக்கிள் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இறங்கி நடந்து தான் போனோம்னா போக தெரியல, பார்ப்போம். என்ன ஜாலியாக உட்காந்துருக்கிறேன்னு ஏற்றிட்டா வாய்ப்புல எங்கேயும் கடைகள் இருந்தால் தண்ணி வாங்கி குடிக்கலாம். என்ன இப்படியே மலையாகவே போகுமோ? போம், இப்படியே உயரமாக தான் போகுது மலை மாறி இல்லையார். இது வந்து பழைய செம்மலையாம், அதில் போட்டிருக்கு இல்லையார் கோயிலில். ஆரம்பத்தில் பிள்ளையாராக இருந்தடங்கெல்லாம் இப்போ புத்தர் வந்து உட்காந்துட்டுருக்கு. பாவம் அந்த மனுஷனுக்கு இருக்க இடம் இல்லாதான். இது ஏற்றிட்டோம். வெற்றிகரமாக ஏற்றிட்டோங்க. ஏப்பா இந்தியாவிலலாம் காட்டு பாதை போல் தெரியுது. போ பண்ணா கிடக்கும். ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு இடம் இல்லை நில பக்கங்களில். ஆக்களையில் டவர் ஒரு கேடு. பெரிய காடு தாங்க, நானும் இன்னும் நினச்சேன் இதெல்லாம் பெரிய காடுகளை. காட்டு வழி பயணம் நல்லா இருக்கும் உண்மையாகவே. ஆனால் திடீர்னு ஏதாவது கரடியோ கரடியோ பாஞ்சிடும், குறுக்கால ஓடி போயிடும். என்னங்க இந்த மப்பிலையும் காணல் நீர் தெரியுது ரோட்டில். காணல் நீர்னு சொன்னால் அந்த தார் வந்து ஆவியாகும்போது ஏற்படுற ஒரு பிம்பம் தான் அது. அது வந்து ஆவியாகும்போது ஏற்படக்கூடிய நீர் தான் அப்படி காணல் நீராக தெரியுது சாலைகளில். சரி இனி இதை கடந்து போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காணல் எடுக்கிறேன். இதில் பாருங்க சொன்னால் சுத்தமான குடிநீர் போட்டிருக்கோங்க. தண்ணி குடிக்கலாம் உள்ள இருக்குது இந்த இராணுவ கேம்பில். ஆ தண்ணியை குடிச்சிட்டு போ. தண்ணி போத்தில் நான் கொண்டு வரல, கடையிலையும் வாங்கலை. அந்த கோம்பாவை சந்தியில் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அந்த பேர் எனக்கு தெரியலங்க, கோம்பாயா இல்லாட்டி கோம்பையா குறும்பையா இளநியான்னு எனக்கு தெரியல. அந்த பேர் எனக்கு சரியாக தெரியல, அதனால் பிள்ளையாக தான் நான் வச்சுருப்பேன். தண்ணி ஏதோ ஒரு சந்திங்க, ஆனால் சரியாக பேர் தான் தெரியல. சிங்களத்தில் எழுதிவிட்டுருவோம் இந்த பின் இதுக்கு தானே. அது இங்கே அருந்துருச்சிங்க. இங்கே இந்த கண்ட்ரஸ் 10 ரூபா, இந்த கண்ட்ரஸ் இந்த டோபி 10 ரூபா. கொக்குலா எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கேருந்து? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். குடாத்தர கர்நாடகனி அதெல்லாம் இந்த ரோட்டில் தானே இருக்குது. அம்மா கைச்சாங்க உங்களுக்கு இந்த மனித வெடிக்கூடாக வச்சு இந்த மாதிரி இதை காட்டுறதுக்காக தான் நான் கதைச்சேன்.